வெள்ள பாதிப்புகளை பொதுமக்கள் எதிர்கொள்ள ஏதுவாக வெறும் 20,000 ரூபாய் செலவில் பிரத்யேக படகுகளை தயாரித்து சாதனை புரிந்திருக்கிறார் NIT பேராசிரியர் ஒருவர். இது பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பருவ மழைக்காலம் என்றாலே தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்ப்பதும் மக்கள் வெள்ளத்தில் தத்தளிப்பதும் தொடர்கதையாகி வருகிறது. அதற்காக இனிவரும் காலங்களில் மக்கள் மழை வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள ஏதுவாக 20,000 ரூபாய் செலவில் பிரத்யேக படகுகளை தயாரித்து வருகிறார் NIT பேராசிரியர் முத்துக்குமரன். 20,000 ரூபாய்க்கு படகா? இது சாத்தியமா என கேட்டால், திறமையும் நம்பிக்கையும் இருந்தால் எல்லாம் சாத்தியமே என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் இந்த பேராசிரியர். வழக்கமாக உத்தரகண்ட், ஹிமாச்சல் பிரதேசம், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் கடுமையான மழை பொழிவு ஏற்படும் போது நிலச்சரிவால் குடியிருப்புகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படும் காட்சிகளை நாம் சாதாரணமாக கண்டு கடந்திருப்போம். ஆனால் தென் தமிழகத்தில் 3 நாட்கள் இடைவிடாது கொட்டி தீர்த்த அதி கனமழையால் நெல்லை நகர்ப்புறத்தில் உள்ள கான்கிரீட் வீடு ஒன்று அடியோடு வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட காட்சிகள் இன்னும் நம் கண்முன்னே வந்து செல்லும். மிக்ஜாம் புயல் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை உள்ளிட்ட வட தமிழக மாவட்டங்கள் அந்த பாதிப்பில் இருந்து மீள்வதற்குள் தென் மாவட்டங்களை புரட்டி போட்ட அதி கனமழை 4 மாவட்ட மக்களை இருளில் தள்ளி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. வருடத்திற்கு ஒரு சில நாட்களே மழை பொழிவு இருக்கும் தூத்துக்குடி கரிசல்காட்டு மண்ணில் கூட 100 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்துள்ளது இன்றளவும் பலர் நம்ப மறுக்கும் உண்மை. இதுபோன்று மக்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கும் சமயங்களில் தான் தயாரித்துள்ள பிரத்யேக படகு அதை எதிர்கொள்ள மக்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் என்கிறார் திருச்சி NIT கல்லூரி உலோகவியல் பேராசிரியர் முத்துக்குமரன். 20,000 ரூபாய் மதிப்பில் தான் தயாரித்துள்ள இந்த பிரத்யேக படகருக்கு ஃபர் எனவும் அவர் பெயர் சூட்டியுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் பல வகையில் வெள்ள பாதிப்புகளை எதிர்கொண்டு வரும் தமிழக மக்களுக்கு இந்த பிரத்யேக படகுகள் உயிர்காக்கும் அத்தியாவசிய பொருளாக இருக்கும் எனவும் அவர் தெரிவிக்கிறார். இப்போ வந்து இந்த ஃபர்போட்டை நம்ம ஃபர்னிச்சராக பயன்படுத்தணும்னா, இருக்கையாக பயன்படுத்தணும்னா போட்டில் கண்டிப்பாக இது பெரும் அளவில் நம்ம வந்து தவிர்க்கலாம். அது பெரிய பாதுகாப்பு அம்சம் அதிகமாகிறது. இந்த தொழில்நுட்பம் உலகம் பூரா பயன்பட்டு வரும்னு முழு நம்பிக்கை இருக்கு. 30 கிலோ பாலிமர் மேட்ரிக்ஸ் காம்போசிட் மெட்டீரியல் மற்றும் 35 கிலோ ஸ்டீலை பயன்படுத்தி இந்த பிரத்யேக படகுகளை தயாரித்துள்ள பேராசிரியர் முத்துக்குமரன் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை புறநகர் பகுதிகளுக்கும் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கள பணியாற்றி வரும் மீட்பு குழுவினருக்கும் பல படகுகளை அனுப்பி வைத்துள்ளதாக கூறுகிறார். ஃபர்போர்டு எப்படி செஞ்சுருக்கோன்னா, இந்த பாலிமர் மேட்ரிக்ஸ் காம்போசிட் அதுக்கு என்ன ஒரு குவாலிட்டின்னா, அதுக்கு வந்து லைஃப் லாங் லைஃப் இருக்கும். பாலிமர் மேட்ரிக்ஸ் காம்போசிட்டுக்கு ஸ்டிஃப்னஸ் கம்மியாக இருக்கும். அதுக்கு ஸ்டீல், ஸ்டிஃப்னஸ்க்கு ஸ்டீல் பயன்படுத்தியிருக்கேன். ஒரு குறிவு அரவுண்டு 35 கிலோ ஸ்டீலும் 30 கிலோ பாலிமர் மேட்ரிக்ஸ் காம்போசிட்டும் இருக்குது. காலநிலை மாற்றத்தால் பெய்யும் இது போன்ற அதி கனமழையும் அதனால் ஏற்படும் பெரும் வெள்ளத்தையும் எதிர்கொள்ள இது போன்ற படகுகள் அத்தியாவசியமானது என்றால் தனி ஒருவராக சமூக அக்கறையுடன் சேவையாற்றி வரும் பேராசிரியர் முத்துக்குமரனின் பணியும் பாராட்டுக்குரியது. News7 தமிழ் செய்திகளுக்காக திருச்சியில் இருந்து சிறப்பு செய்தியாளர் நெப்போலியன் மற்றும் செய்தியாளர் ரீகன்.